வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இரு விமானிகளை கைது செய்ததாக பாகிஸ்தான் அறிவிப்பு. பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து ரஷ்யா சீனாவிடம் சுஷ்மா சுவராஜ் விளக்கம். தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழா 2019 கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் பிரதமர் மோடி. எல்லையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என அருண்ஜேட்லி தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். பாகிஸ்தான் எல்லைக்குள் இன்று நுழைந்த இரு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வீழ்த்தப்பட்ட இரு விமானங்களில் ஒன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரின் கோஹிரட்டா பகுதியில் விழுந்து தீப்பற்றி எரியும் காட்சிகளை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. மேலும் ஒரு போர் விமானம் இந்தியாவின் காஷ்மீர் பகுதிக்குள் விழுந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தான் பகுதிக்குள் விழுந்த இந்திய போர் விமானத்தில் வந்த இரு விமானிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் ஆசிக் கபூர் தெரிவித்துள்ளார். கைதான மற்றொரு இந்திய விமானி தன்னுடைய பெயர் மற்றும் விமானப்படையில் தனது பணி அடையாள எண் ஆகியவற்றை அந்நாட்டு அதிகாரிகளிடம் தெரிவிக்கும் வீடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். எனது பெயர் அபிநந்தன். நான் விமானப்படை விங் கமாண்டர் அதிகாரி. என்னுடைய பணி அடையாள எண் 2789 என அந்நபர் கூறும் வீடியோ மற்றும் அவரது புகைப்படங்களை பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன. காணாமல் போன இந்திய விமானி பாகிஸ்தான் வசம் இருக்கிறாரா என்பதை ஆய்வு செய்து வருகிறோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார். விமானி அபிநந்தன் காணாமல் போனது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் விமானி அபிநந்தன் உள்ளது உண்மைதான் என்று ANI நிறுவனம் அளித்த தகவலை உறுதி செய்துள்ளார். மேலும் ரவீஷ்குமார் கூறிய போது பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானில் இந்திய விமானப்படை நேற்று தாக்குதல் நடத்தியது. இன்று பாகிஸ்தான் விமானப்படை விமானம் அத்துமீறிய போது இந்திய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இராணுவ நடவடிக்கையின் போது துரதிருஷ்டவசமாக MiG-21 போர் விமானம் ஒன்றை இழந்துள்ளோம். காணாமல் போன இந்திய விமானி பாகிஸ்தான் வசம் இருக்கிறாரா என்பதை ஆய்வு செய்து வருகிறோம் என்று கூறினார். இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி நேற்று நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக இன்று இந்தியாவுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த வந்த பாகிஸ்தான் நாட்டு போர் விமானம் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள நவ்ஷேரா எல்லைக்கோட்டு பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள லே, ஜம்மு, ஸ்ரீநகர், பத்தான்கோட் ஆகிய விமான நிலையங்களில் இன்று காலையில் இருந்து விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரிட்ஸ்டர், உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் மற்றும் சிம்லா உள்ளிட்ட விமான நிலையங்களும் இன்று பிற்பகல் மூடப்பட்டன. இதனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். டெல்லிக்கு வடக்கில் உள்ள வான்வெளியில் விமானங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வட மாநிலங்களில் உள்ள 9 விமான நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்ட விமான சேவைகள் மீண்டும் தொடர இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டம் மீமந்தர் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் இன்று காலை அங்கு சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அவர்களுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் பதிலடி கொடுத்தனர். சில மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் தாக்குதல் நடத்திய 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். அவர்கள் இருவரும் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாநிலத்தில் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் பாலகோட் பகுதியில் முகாமிட்டிருந்த ஜெய்ஷ் இ முகமது இயக்க பயங்கரவாதிகள் மீது இந்திய விமானப்படை நேற்று வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இதில் பயங்கரவாதிகள், பயங்கரவாத பயிற்சி பெறுவோர் மற்றும் மூத்த தளபதிகள் உள்பட ஏராளமானோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
சீனாவின் பெய்ஜிங்கில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் சென்றுள்ளார். அங்கு பாகிஸ்தானில் புகுந்து இந்திய போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியது குறித்து விளக்கம் அளித்தார். இந்தியா நடத்தியது இராணுவ தாக்குதல் அல்ல, இராணுவ தளங்களை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றார். ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகளையும் அவர்களது புகலிடத்தையும் குறிவைத்து மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏனெனில் அவர்கள் இந்தியாவில் புகுந்து மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அவர்களிடமிருந்து பொதுமக்களை காக்கவே பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் தொடரும் என்றார். இதற்கிடையே அமெரிக்காவின் இராணுவ தலைமையகமான பென்டகனின் உயர் அதிகாரி ஜெனரல் ஜூபேர் மஹ்மூதே டெலிபோனில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்திய இராணுவம் குண்டுவீசி தாக்குதல் நடத்திய பிறகு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை குறித்து இருவரும் விவாதித்தனர். இந்த தகவலை பென்டகன் செய்தி தொடர்பாளர் கர்னல் பாட்ரிக் எஸ் ரைடர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடந்த தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழா 2019 பிரதமர் மோடி கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். புதுடெல்லியின் விஞ்ஞான் பவனில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழா 2019 இன்று நடந்தது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோரும் கலந்து கொண்டார். அவர் பேசும்போது கடந்த 2017 டிசம்பர் 31 மன் கி பாத் நிகழ்ச்சியில் வானொலியில் பிரதமர் பேசும்போது இளைஞர்களுக்காக இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது பற்றி பேசினார். அவர் புதிய நடைமுறைகளை உருவாக்கி நம் அனைவரையும் எப்பொழுதும் ஈர்க்கக்கூடியவர். இளைஞர்கள் அவரை ஒரு முன் மாதிரியாக எடுத்துக் கொள்கின்றனர் என கூறினார். இதன் பின் நிகழ்ச்சியில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழா 2019 விருதுகளை பிரதமர் மோடி வழங்கினார். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஜெய்ஷே முகமது பயங்கரவாத இயக்கத்தின் மிகப்பெரிய முகாமை இந்திய விமானப்படை குண்டு வீசி அழித்ததால் பாகிஸ்தான் கடும் ஆத்திரம் அடைந்துள்ளது. எல்லை தாண்டி வந்து தாக்குதல் நடத்திய இந்திய இராணுவத்துக்கு பதிலடி கொடுப்போம் என்று மிரட்டியது. அதன் பிறகு எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்திய இராணுவமும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் விமானங்கள் அடுத்தடுத்து எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தி வருவதால் போர் பதற்றம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் இன்று பிரதமர் மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்திய விமானப்படை தளபதி தனோவா, கடற்படை தளபதி சுனில் லம்பா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். எல்லையில் தற்போது நிலவும் சூழல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடிப்பதால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று மத்திய அமைச்சர் அருண் ஜெட்லி கூறியுள்ளார். பின் லேட்டன் விவகாரத்தில் அமெரிக்கா என்ன செய்ததோ அதே போன்ற நடவடிக்கைக்கு இந்தியா தயாராக இருப்பதாகவும், பின் லேட்டனை பிடிப்பதற்காக பாகிஸ்தானுக்குள் அமெரிக்கா நுழைந்ததை போன்று நுழைய தயார் என்றும் அருண் ஜெட்லி கூறினார். மும்பை பங்கு சந்தையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய பொழுது சென்செக்ஸ் குறியீடு 256 புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டது. மும்பை பங்கு சந்தையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் சென்செக்ஸ் குறியீடு 256 புள்ளிகள் உயர்ந்து 36,226 புள்ளிகளாக உள்ளது. இதில் தானியங்கி, உலோகம், வங்கிகள் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட பிரிவுகளில் 1.32% வரையிலான லாபத்துடன் வர்த்தகம் நடந்தது. இதேபோன்று தேசிய பங்கு சந்தையில் நிஃப்டி குறியீடு 70 புள்ளிகள் உயர்வடைந்து 10,906 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் அன் இடையே வியட்நாமில் 2வது சந்திப்பு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆசிய பங்கு சந்தைகளும் லாபத்துடன் காணப்பட்டன. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 13,000 ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி மோசடி செய்துவிட்டு வெளிநாடுக்கு தப்பி ஓடிய வைர வணிகர் நிரவ் மோடியின் 147 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது. மும்பை மற்றும் சூரத் நகரில் நிரவ் மோடி மற்றும் அவரது நிறுவனத்திற்கு சொந்தமாக இருந்த கட்டிடங்கள், இயந்திரங்கள், 8 கார்கள், நகைகள் உள்ளிட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே நிரவ் மோடிக்கு சொந்தமாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்கும் 1,725 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன.
தங்கம் வைரம் உள்ளிட்ட 489 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதம மந்திரியின் திட்டத்தில் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு மேலும் 560,695 வீடுகள் கட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் வீடுகள் இல்லாத ஏழை மக்களுக்கு 2022 ஆம் ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகள் கட்டித்தருவது என மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய ஒப்புதல் மற்றும் கண்காணிப்பு குழுவின் தலைவரும் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலாளருமான துர்கா சங்கர் மிஸ்ரா தலைமையில் 43வது கூட்டம் டெல்லியில் நடந்தது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 12,174 வீடுகளும் புதுச்சேரியில் 1,158 வீடுகளும் உள்பட நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு மேலும் 560,695 வீடுகள் கட்டுவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இதுவரை மொத்தம் 79,04,674 வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நவி மும்பை கார்கரில் கட்டிடம் ஒன்றில் இயங்கி வந்த வணிக வளாகத்தில் தீ விபத்து. வார்தாவில் வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தால் பரபரப்பு. நகரில் உடன் பிறந்த சகோதரனை கொன்ற மற்றொரு சகோதரன் கைது. தெலுங்கானாவில் காதலிக்க மறுத்ததால் கல்லூரி முன்பு மாணவி மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த மாணவர் கைது. பால்கரில் சவுத் அபார்ட்மெண்ட் குடியிருப்பு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். பால்கரில் உள்ள சவுத் அபார்ட்மெண்ட் குடியிருப்பு கட்டிடத்தில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் கடும் பரபரப்பு நிலவியது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கட்டிடத்தில் இருந்து 5 வயது சிறுவன் மற்றும் மூதாட்டி பெண் ஆகியோரை பத்திரமாக மீட்டனர். தீ விபத்தில் 500,000 ரூபாய் பெருமான பொருட்கள் எரிந்து நாசமானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்தை தொடர்ந்து புகை மூட்டம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நவி மும்பை கார்கர் பகுதியில் கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. நவி மும்பை கார்கர் செக்டர் N7 பகுதியில் உள்ள பட்டேல் கட்டிடத்தில் இயங்கி வந்த சூப்பர் மார்க்கெட்டில் திடீரென தீப்பிடித்த சம்பவத்தால் கடும் பரபரப்பு நிலவியது. சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கையில் இறங்கினர். தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தீ விபத்தை தொடர்ந்து மக்கள் கூட்டம் கூடியதால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து அப்புறப்படுத்தினர். தீ விபத்து குறித்து கார்கர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வார்தா மாவட்டத்தில் கலாவதி ரேவ் தகர் என்பவரது வீட்டில் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதால் கடும் பரபரப்பு நிலவியது. வார்தா மாவட்டம் அன்கியா பகுதியில் கலாவதி ரேவ் தகர் என்பவரது வீட்டில் உள்ள எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. விபத்தில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவியது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் கலாவதியின் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தீ விபத்து சம்பவம் அப்பகுதியில் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவுரங்காபாத்தில் உடன் பிறந்த சகோதரனை கொன்ற சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு சகோதரனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவுரங்காபாத் கைலாஷ் நகர் பகுதியில் வசித்து வந்த 16 வயது நிரம்பிய சகோதரர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று மாலை தூக்கத்தில் இருந்த அஜய் என்பவரை அவரது உடன் பிறந்த சகோதரர் விஜய் தாக்கி கொலை செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியினர் விஜயை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தனது சகோதரன் அஜயை கொலை செய்ததை விஜய் ஒப்புக்கொண்டார். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பால்கர் பகுதியில் புல்லட் ரயில் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாசில்தார் அலுவலகம் முன்பு பீமை புத்ரா ரெஸ்கியூ மூமெண்ட் அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பால்கர் பகுதியில் புல்லட் ரயில் மும்பை வதோதரா விரைவு சாலை நவ்கார் அலிபாக் மல்டிமீடியா கோரிடர் உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் இத்திட்டங்களால் ஆதிவாசிகள் விவசாயிகள் மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீமை புத்ரா ரெஸ்கியூ மூவ்மெண்ட் அமைப்பினர் பால்கர் தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசால் நிறைவேற்றப்பட உள்ள திட்டங்களுக்கு பால்கர் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மாநில அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து மும்பையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமா தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமாக தீவிரவாதிகள் முகாமில் இந்திய விமானப்படையினர் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து குண்டு வீசி அடித்தனர். பாகிஸ்தானின் பாலக்கோட் பகுதியில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் 300 மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து இரு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வருவதால் மும்பை மற்றும் டெல்லி நகர் உச்சக்கட்ட பாதுகாப்பிற்கு கொண்டு வரப்பட்டது. விமான நிலையம் ரயில் நிலையங்கள் மற்றும் முக்கிய பகுதியில் காவல்துறையினர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமத் நகர் மாவட்டம் சங்கம்னர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் சிறுத்தை புலி தாக்கியதில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தால் கிராம பகுதியில் கடும் பீதி ஏற்பட்டுள்ளது. அகமத் நகர் மாவட்டம் சங்கம்னர் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் சிறுத்தை புலி தாக்கியதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் கிராம பகுதியில் கடும் அச்சம் நிலவி வந்தது. இச்சம்பவம் குறித்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு வருகை தந்த வனத்துறையினர் நாராயண் ஆகேர் என்பவரது கரும்பு தோட்டத்தில் கூண்டு வைத்து சிறுத்தை புலியை பிடித்து சென்றனர். சிறுத்தை புலி பிடிப்பட்டதைத் தொடர்ந்து கிராம மக்கள் நிம்மதி அடைந்தனர். சிறுத்தை புலி கான்கர் மேலா கிராம பகுதியில் அட்டகாசம் செய்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். தெலுங்கானா மாநிலம் வரங்கல்லை அடுத்த ராமச்சந்திரபுரத்தை சேர்ந்தவர் ரவலி. இவர் வரங்கலில் உள்ள தனியார் கல்லூரியில் 3 படித்து வந்தார். இதே கல்லூரியில் சங்கம் கிராமத்தை சேர்ந்த சாயி அன்வேஷ் விடுதியில் தங்கி படித்து வந்தார். இவர் மாணவி ரவலியிடம் தன்னை காதலிக்குமாறு தெரிவித்தார். அதை அவர் ஏற்கவில்லை. ஆனால் சாயி அன்வேஷ் காதலிக்கும்படி தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தார். அதற்கு ரவலி மறுத்துவிட்டார். இன்று காலை ரவலி கல்லூரி நுழைவாயில் பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாயி அன்வேஷ் பாட்டிலில் கொண்டு வந்த பெட்ரோலை ரவலி மீது திடீரென்று ஊற்றினார். இதை பார்த்து சக மாணவர்கள் சாயி அன்வேஷ் ஆசிட் வீசுவதாக நினைத்து கொண்டு சிதறி ஓடினார்கள். அப்போது சிகரெட் லைட்டரை ரவலி மீது வீசிவிட்டு ஓடிவிட்டார். இதில் ரவலி உடலில் தீப்பிடித்து எரிந்தது. அலறி துடித்த அவரை மாணவர்கள் தீயை அணைத்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தப்பி ஓடிய சாயி அன்வேஷை சில மாணவர்கள் விரட்டி சென்று பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தீயில் கருகிய மாணவி ரவலி ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஹிமாச்சல பிரதேசத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. வீட்டு கூரைகள் சாலைகள் என அனைத்தும் பனிப்போர்வை மூடி காணப்படுகிறது. மேலும் கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர். கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஹிமாச்சல பிரதேசத்தின் கின்னவூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் பிப்ரவரி 27 மற்றும் 28 ஆகிய 2 மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக கல்வி நிறுவனங்கள் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 அனைத்து மாநிலங்களுக்கும் 24 இடைவிடாத மின் சேவையை அளிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தெரிந்தே மின்வெட்டு செய்தால் மின் விநியோக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நேற்று மாநில அரசுகளின் பிரதிநிதிகளிடம் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்துறை அமைச்சர் ஆர்கே சிங் ஏப்ரல் 1 நாடு முழுவதும் 100% மின் இணைப்பு என்ற திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மார்ச் 31 மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க கடைசி கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும்
சிங் தெரிவித்தார். மின் விநியோகம் செய்யும் டிஸ்கான் விநியோக நிறுவனங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் தடையற்ற மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் நீடிக்கும் பனி புயல் காரணமாக நயாகரா நீர்வீழ்ச்சியிலிருந்து வெளியான பனிக்கட்டிகள் ஏரி வழியாக நகர்பகுதிக்குள் வீசப்படுகின்றன. கனடா எல்லையை ஒட்டிய நியூயார்க் மாநில எல்லையில் எரி என்ற ஏரி உள்ளது. இந்த ஏரிக்கு வரும் நீரிலிருந்து மிக அதிக அளவில் பனிக்கட்டிகள் வெளியாகி வருகின்றன. பெரிய அளவில் தூக்கி வீசப்படும் பனிக்கட்டிகள் சாலைகளில் விழுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்தடுத்து வந்து சேரும் பனிக்கட்டிகள் ஏறத்தாழ 30 அடி உயரத்திற்கு சேர்ந்திருப்பதால் இதனை ஐஸ் சுனாமி என்று அமெரிக்கர்கள் அழைக்கின்றனர். அதேபோல் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர் பனிப்பொழிவால் சுற்றுப்புற சூழல் ரம்யமாக காட்சி அளிக்கிறது. சிம்லா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மரங்கள், சாலைகள், கட்டிடங்கள் உள்ளிட்ட இடங்களில் பனி படர்ந்து கிடக்கின்றன. சாலைகளில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் மீது போர்வை போல பனி படர்ந்துள்ளது. இதனிடையே சிம்லா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி நிறுவனங்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக வாழை மட்டையிலிருந்து தயார் செய்யப்படும் பொருட்களுக்கு அரசு நிதி உதவி அளித்து ஊக்குவிக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே சிறுமலஞ்சி கிராமத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக வாழை மர மட்டையிலிருந்து தயார் செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காற்றடித்தாலும் அதிக மழை பெய்தாலும் பாதிக்கப்படுவது வாழைகள்தான். அப்படி பாதிக்கப்பட்ட வாழை மர மட்டைகளை கொண்டு வாழை மர மட்டையிலிருந்து சிறு சிறு பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் இதிலிருந்து தயாரிக்கப்படும் மர தட்டைகளில் ஊறுகாய் வகைகள், பல ஜாம்கள், பொடி வகைகள் உட்பட பல பொருட்கள் வைத்து விற்பனை செய்யப்படுகின்றன. இதனை தயார் செய்யும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தொழிலானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து வந்த நிலையில் தற்போது பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை என அரசு அறிவித்ததிலிருந்து வாழை மர மட்டைகளிலிருந்து தயார் செய்யப்படும் பொருட்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் மவுசு அதிகரித்துள்ளது. மேலும் வாழை மட்டையிலிருந்து தயார் செய்யப்படும் பொருட்களை அரசு கொள்முதல் செய்தும் நிதி உதவி அளித்தும் ஊக்குவிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சுற்றி திரியும் திருநங்கை ஓவியா மேரி தன்னை கருணை கொலை செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் பகுதியைச் சேர்ந்த அருளானந்தம் என்பவரது மகன் ரிபோன்ஸ், இவர் கடந்த 18 வருடங்களுக்கு முன்பு திருநங்கையாக மாறிவிட்டார். தற்போது இவரது பெயர் ஓவியா மேரி என பெயர் மாற்றியுள்ளார். பிஎஸ்சி பொருளாதாரம் படித்த இவர் திருநங்கையாக மாறியதை அவரது பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவரை கடந்த 18 வருடங்களாக அவரது உடன் பிறந்தோர் அடித்து துன்புறுத்தி வருவதாகவும், தான் ஒரு திருநங்கையாக வாழ்வதற்கு தடையாக இருப்பதாகவும், தன்னை ஒரு வீட்டில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து வருவதாகவும் கூறுகிறார். மேலும் தன்னை திருநங்கையாக வாழ அனுமதிக்க கோரியும், திருநங்கை என்ற இனத்தின் அடிப்படையில் எனது அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு வருவதாகவும், தன்னை கருணை கொலை செய்ய கோரி கடந்த 18ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்துள்ளார். இதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை என்பதால் தொடர்ந்து பல அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த ஒரு பலனும் இல்லை. அடிப்படையில் அவர் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இவர் தன்னை திருநங்கையாக பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்து மதத்திற்கு மாறியுள்ளார். ஆகையால் தமிழக அரசு தன்னை ஒரு திருநங்கையாக வாழ பாதுகாப்பு அளித்து தன்னை உறவினர்களிடம் இருந்து காப்பாற்றும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராகுல் காந்தி வரும் 1ஆம் தேதி மும்பை வருவதை முன்னிட்டு தாராவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி மார்ச் 1ஆம் தேதி மும்பை வருகை தர உள்ளார். இந்நிலையில் தாராவி காங்கிரஸ் கட்சி சார்பில் அசோக் மேல் காம்பவுண்ட் பகுதியில் பொது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எக்நாத் கேக்வாட், சட்டமன்ற உறுப்பினர் வர்ஷா கேக்வாட், மாவட்ட தலைவர் உக்கும்ராஜ் மேத்தா, மாநகராட்சி உறுப்பினர் பப்பு கான், மனோஜ் நாடார், முருகேஷ், ரவி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் ராகுல் காந்தி மும்பை வருகை தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. उनको भी मैंने बोला है कि आप अगर अलग बस चाहे तो अलग ले लो, अगर अलग नहीं चाहे तो उधर ब्लॉक में ज्वाइन हो जाए. लेकिन ऐसा है कि उत्तर पश्चिम वाले, उत्तर मध्य वाले उनके यहाँ मीटिंग है, वो करें, उनके बारे में अपन बोलेंगे. लेकिन मीटिंग आपने नजदीक मांगे उसको बच दे दो, जो नहीं मांगते खाली लीडर ही घूमते उसको बस बच दे दो. ये तो कैसे है कि मांगते हैं ना बस और लेते हैं. परसों एक आके मेरे को बोला, मैं आया, मैंने धनंजय को बता रहा था, बोले गायको सब हमको बस भरने को बोलता है, तुम लोग लोकसभा कैंडिडेट बस भरो ना. बोला कितना भरना है? तो बोला हर कैंडिडेट टिकट मांगता है उसको 20-20 वोट दे दो. ठीक है, मतलब दे दो 20, तेरे को 30 दे दो. सवाल ये नहीं कि हम पार्टी के लिए बंदे हैं, 24 घंटा पार्टी के लिए काम करते हैं, हम किसी के खिलाफ नहीं बात करते, हम पार्टी के साथ है. आज पार्टी के साथ रहना हमारा फर्ज है. आज दूसरा जो जो दो अवस्था ने बोला कि जो जो दो कटआउट लगा सकते हो कटआउट लगाना चाहिए, आज प्रोटोकॉल भी पालना चाहिए. आज जो जो दो है बस लेते हैं, एक बस के ऊपर भी कटआउट चाहिए. बस कहाँ से लाया, किसने लाया, वो पूरा दिखना चाहिए. ऑब्जर्वर सब मुंबई में रहे, अपने यहां भी ऑब्जर्वर है, और ऑब्जर्वर से ज्यादा हम लोग कितना कांग्रेस से ईमानदार है वो भी हमें देना चाहिए. तो रावल जी के लिए जो जो काम कर रहे हैं अध्यक्ष जी, हमें बताए जिधर कम पड़ता है, जिधर कोई कबूल नहीं करता उसको. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இரு விமானிகளை கைது செய்ததாக பாகிஸ்தான் அறிவிப்பு. பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து ரஷ்யா சீனாவிடம் சுஷ்மா சுவராஜ் விளக்கம். தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழா 2019 கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் பிரதமர் மோடி. எல்லையில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என அருண்ஜேட்லி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.